குற்றத்தை மேற்குலகம் வெட்கமின்றி பாதுகாக்கிறது. ஈரான் ஜனாதிபதி கண்டனம். போர் முடிவுக்கு வர வேண்டிய நேரம். இஸ்ரேலின் முன்னாள் நீதி அமைச்சர். போரை முடிவிற்கு கொண்டு வர உடனடி நடவடிக்கை வேண்டும். இந்தோனேஷியா பரிதவிக்கும் மக்கள். இஸ்ரேலின் தொடர்ச்சியான குண்டுவீச்சை அடுத்து ஐநா அதிகாரி குமுறல். மனித குலத்திற்கு எதிரான குற்றத்தை மேற்குலகம் வெட்கமின்றி பாதுகாக்கிறது என்று ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்திருக்கிறார். ஹமாஸ் தலைவர் யஹ்யா சின்வரை இஸ்ரேல் சமீபத்தில் கொன்றதை குறிப்பிட்டு பேசிய ஈரானிய ஜனாதிபதி, தற்போதைய மோதல் ஒன்று அல்லது இருவரை கொல்வதன் மூலம் முடிவுக்கு வர முடியாதது, நீதியை நிலைநாட்டுவதன் மூலம் மட்டுமே முடிவடையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கியதற்காகவும் மனித குலத்திற்கு எதிரான ஒவ்வொரு குற்றத்தையும் வெட்கமின்றி பாதுகாத்ததற்காகவும் ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் அவர் கண்டித்தார். மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்டம் பற்றி பேசும் அரசாங்கங்களும் சக்திகளும் அனைத்து சட்டங்களையும் உரிமைகளையும் மீறுபவர்கள் என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டால் தங்களது மண்ணையோ அல்லது வான்வழியையோ எந்த தாக்குதலுக்கும் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அண்டை நாடுகள் உறுதியளித்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்துள்ளார். எங்கள் அண்டை நாடுகள் அனைத்தும் ஈரானின் இஸ்லாமிய குடியரசிற்கு எதிராக தங்கள் மண்ணையோ அல்லது வான்வழியையோ பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களுக்கு உறுதியளித்துள்ளனர் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நாங்கள் பிராந்தியத்திலுள்ள அமெரிக்க தளங்களின் நகர்வுகளை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். அவற்றின் அனைத்து இயக்கங்கள் மற்றும் விமானங்கள் குறித்தும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று ஆராய்ச்சி மேலும் கூறினார். இஸ்ரேல் ஈரானை எந்த வடிவத்தில் தாக்கினாலும் ஈரான் அதே வடிவத்தில் பதிலளிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் இஸ்ரேலிய நீதி அமைச்சர் யோஷி பெய்லின் ஆண்டனி பிளிங்கனின் இஸ்ரேலுக்கான பயணம் குறைந்தபட்சம் போர் நிறுத்தத்திற்கான விருப்பத்திற்கு பங்களிக்கும் என்று நம்புவதாக தெரிவித்துள்ளார். உண்மையில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது. நாம் அனைவரும் மிக அதிக விலை கொடுக்கிறோம். நாம் அனைவரும் துன்பப்படுகிறோம். நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் போட்டியிடுகிறோம் என்றும் அவர் கூறினார். ஹிஸ்புல்லாவுடனான சண்டையில் ஹிஸ்புல்லாவின் அழிவு என்று அழைக்கப்படுவது யதார்த்தமானது என்று தான் நம்பவில்லை என்றும் பெய்லின் கூறினார். நியாயமானது என்பதை விட எங்களின் உண்மையான கோரிக்கை ஹிஸ்புல்லா 1701 ஐநா தீர்மானத்தை நிறைவேற்றி ஆற்றின் வடக்கே செல்ல வேண்டும். அதனால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய இஸ்ரேலியர்கள் திரும்பி வர முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். இதேபோல் காசா போரை முடிவுக்கு கொண்டு வர ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்தோனேஷியா வலியுறுத்தியுள்ளது. இந்தோனேஷியாவின் வெளியுறவு அமைச்சகம் முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பிரதேசத்தில் சுகாதார வசதிகள் மீதான தாக்குதல்களை கண்டித்து காசா மீதான போரை தாமதமின்றி முடிவுக்கு கொண்டு வர தீர்மானமான நடவடிக்கையை எடுக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்தோனேஷிய மருத்துவமனை உட்பட வடக்கு காசாவில் உள்ள சுகாதார வசதிகள் மற்றும் தொழிலாளர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சர்வதேச சட்டம், சர்வதேச மனிதாபிமான சட்டம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வடக்கு காசாவில் பல வாரங்கள் நீடித்த இஸ்ரேலிய இராணுவத்தின் முற்றுகை பலரை பட்டினியின் விளிம்பிற்கு தள்ளியுள்ளது. இடைவிடாத வான் மற்றும் தரை தாக்குதல்கள் குடியிருப்பாளர்களை பெருமளவில் வெளியேற்றியுள்ளதாக இந்தோனேஷியா குறிப்பிட்டுள்ளது. இதற்குள் காசாவுக்குள் 250,000 உதவி ட்ரக்குகளை இஸ்ரேல் தடுத்துள்ளதாக அரச ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபரில் முற்றுகையிடப்பட்ட பிரதேசத்தின் மீதான போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய படைகள் 250,000 அதிகமான உதவி ட்ரக்குகள் மற்றும் பொருட்கள் நுழைவதை தடுத்ததாக காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகம் கூறுகிறது. பட்டினி கொள்கையை வலுப்படுத்தல் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகளுக்கு எதிரான போரின் ஆயுதமாக இதை பயன்படுத்துதல் வடக்கு காசா முழுவதும் மரணத்தின் வாசனை எழுந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் பாலஸ்தீனியர்களுக்கான நிவாரண முகமையின் தலைவர் ஃபிலிப்பி லாசரனி தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பாக மேலும் தெரிவிக்கையில், வடக்கு காசாவில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக 3 வாரம் குண்டுவீச்சில் ஈடுபட்டுள்ளது என்றார்.
தண்ணீர் உணவு மற்றும் மருத்துவ பற்றாக்குறை குறித்து தனது ஊழியர்கள் புகார் செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் வடக்கு காசா எங்கும் மரணத்தின் வாசனையை உணர முடிவதாகவும் இறந்த உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளன என்றும் அல்லது அவைகள் சாலைகளில் கேட்பாரின்றி கிடக்கின்றன என்றும் தெரிவித்தார். ஆனால் உடல்களை அகற்றும் பணிகள் அல்லது மனிதாபிமான உதவிகளை வழங்குவது முற்றிலுமாக மறுக்கப்பட்டுள்ளது என குற்றஞ்சாட்டியுள்ளார். வடக்கு காசாவில் மக்கள் மரணத்திற்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் வெறிச்சோடியவர்களாகவும் நம்பிக்கையற்றவர்களாகவும் தனிமையாகவும் உணர்கிறார்கள். அவர்கள் ஒரு மணி நேரத்திலிருந்து அடுத்த மணி நேரம் வரை ஒவ்வொரு நொடியும் மரணத்திற்கு பயந்து வாழ்கிறார்கள் என பிலிப்பே லசாரினி தனது சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் பாலஸ்தீனிய குடும்பங்கள் இஸ்ரேலிய குண்டுவீச்சுக்களால் கொல்லப்படாமல் பாதுகாப்பாக வெளியேற ஒரு சில மணி நேரங்களுக்கேனும் உடனடி போர் நிறுத்தம் வேண்டுமென்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த போருடன் எந்த தொடர்பும் இல்லாத அப்பாவி பொதுமக்களின் உயிரை காப்பாற்ற குறைந்தபட்ச கோரிக்கை இதுவெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காசா பகுதி, ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை, ஜோர்தான், சிரியா மற்றும் லெபனானில் உள்ள மில்லியன் கணக்கான பாலஸ்தீனியர்களுக்கு குறித்த முகமை அமைப்பு கல்வி, சுகாதாரம் மற்றும் உதவிகளை வழங்கி வருகிறது. கடந்த அக்டோபரிலிருந்து காசாவில் உதவி நடவடிக்கைகளின் முதுகெலும்பாகவும் இது செயல்பட்டு வருகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவுடன் லெபனானில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடந்து வரும் போரில் ஹமாஸ் அமைப்புக்கு ஹிஸ்புல்லா ஆதரவு தெரிவித்துள்ளது. அதோடு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர்ந்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதற்கு பதிலடியாக லெபனானில் இஸ்ரேல் இராணுவம் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த மோதல் காரணமாக லெபனானில் சுமார் 12 லட்சம் மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் லெபனானில் இதுவரை நடந்த தாக்குதல்களில் 55 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக ஹிஸ்புல்லா அமைப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேலின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள நகரங்கள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் மத்திய இஸ்ரேல் மீது வீசப்பட்ட 5 ராக்கெட்டுகளில் 4 ராக்கெட்டுகள் இடைமறிக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாகவும் ஒரு ராக்கெட் திறந்தவெளி பகுதியில் வீழ்ந்து வெடித்து சிதறியதாகவும் இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. அதேபோல் டெல் அவிவ் நகரத்தின் மீதும் வடக்கு இஸ்ரேலில் உள்ள பகுதிகளின் மீதும் சுமார் 20 ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பெரும்பாலான ராக்கெட்டுகளை இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது. அதே சமயம் ஒரு குடியிருப்பு கட்டிடம் மற்றும் சில வாகனங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு நபருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட் தாக்குதல் குறித்து ஹிஸ்புல்லா வெளியிட்டுள்ள அறிக்கையில் இஸ்ரேலில் உள்ள ஹைபா கிலிலாட் பகுதிகளில் செயல்பட்டு வரும் மொசாட் தலைமையகம் மற்றும் சைபர் உளவுத்துறை பிரிவு ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள அரசு மருத்துவமனை அருகே இஸ்ரேல் இராணுவம் நேற்று வான்வழி தாக்குதலை நடத்தியது. இந்த தாக்குதலில் 57 பேர் படுகாயமடைந்ததாக லெபனான் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரை 13 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் தீவிர காயங்களுடன் பலர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.